ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸும் ஒரு முடிஞ்சு போன விஷயத்த இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் ஹிந்தியில் வந்து ஒரு சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸ்லேயும் நம்ம அந்த ரூட் வெர்போட கயா அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். ஆ அப்படின்ற ரூட் வெர்புக்கு வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆ அப்படின்னா வருதல், அதோட பாஸ்ட் டென்ஸில் ஆகையா, அதோட பாஸ்ட் டென்ஸில் வந்துவிட்டேன், வந்துவிட்டாய் அப்படின்னு சொல்கிறப்போ ஆகையா. நான் வந்துவிட்டேன், மே ஆகையா. இது வந்து ஒரு ஆண் சொல்கிறப்போ மே ஆகையா அப்படின்னு சொல்லணும், நான் வந்துவிட்டேன். ஒரு பெண் சொல்கிறப்போ மே ஆகையி, நான் வந்துவிட்டேன், மே ஆகையி, நான் வந்துவிட்டேன். அவன் வீட்டிற்கு வந்துவிட்டான். அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹ், வீடு அப்படின்றது கர். அவன் வீட்டிற்கு வந்துவிட்டான், வஹ் கர் ஆகையா, வஹ் கர் ஆகையா. இது வந்து ஒரு ஆண் சொல்கிறப்போ அவள் வீட்டிற்கு வந்துவிட்டாள், வஹ் கர் ஆகையி, வஹ் கர் ஆகையி. அவள் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வஹ் அப்படின்னா அவன், அவள், ரெண்டுக்குமே வந்து வஹ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த வெர்பு கயா கயி வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா பெண்ணா அப்படின்னு. விழுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிர் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுதல் அப்படின்னா கிர். விழுந்து விட்டாய், விழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ கிர்கயா. கிர்கயா அப்படின்னா விழுந்து விட்டாய், விழுந்து விட்டேன், விழுந்து விட்டது அப்படின்னா கிர்கயா. என்னுடைய பேக் விழுந்து விட்டது, என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா, மேரா பேக் கிர்கயா, என்னுடைய பேக் விழுந்து விட்டது. என்னுடைய பேக் கீழே விழுந்து விட்டது, மேரா பேக் நீச்சே கிர்கயா, மேரா பேக் நீச்சே கிர்கயா. நீச்சே அப்படின்னா கீழே. சோர்வடைதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தக், சோர்வடைதல் அப்படின்னா தக். சோர்வடைந்து விட்டேன் அப்படின்றதுக்கு பாஸ்ட் டென்ஸில் தக்கையா, தக்கையா. நான் சோர்வடைந்து விட்டேன், டயர்டாகி விட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறப்போ மே, நான் தக்கையா, மே தக்கையா. இதுவே வந்து ஒரு பெண் சொல்கிறப்போ மே தக்கயி, மே தக்கயி. பர் அப்படின்னா வந்து பூர்த்தி செய்தல், நிரப்புதல் அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸில் பர்கயா அப்படின்னு சொல்லணும். என்னுடைய வயிறு நிரம்பிவிட்டது, என்னுடைய மேரா வயிறு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேட், மேரா பேட் பர்கயா. என்னுடைய வயிறு ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய வயிறு நிரம்பியிருக்கு அப்படின்னா மேரா பேட் பர்கயா. புரிந்து கொண்டேன், சமஜ் கயா, புரிந்து கொண்டேன், சமஜ் கயா. நன்றாக புரிந்து கொண்டேன், அச்சி தர சமஜ் கயா, அச்சி தர சமஜ் கயா. அச்சி தர அப்படின்னா நன்றாக. அவன் தூங்கிவிட்டான், தூங்குதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ, சோ அப்படின்னா தூங்குதல். அதோட பாஸ்ட் டென்ஸில் சோ கயா அப்படின்னு சொல்லணும். அவன் தூங்கிவிட்டான், வஹ் சோ கயா, வஹ் சோ கயா. எழுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட், எழுதல் அப்படின்னா உட், அதோட பாசன்ஸில் உட்கயா. அவன் எழுந்து விட்டான், வஹ் உட்கயா, வஹ் உட்கயா. உடைதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு உடைஞ்சு போகிறதுக்கு வந்து டூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூட் அப்படின்னா உடைதல், அதோட பாசன்ஸில் டூட்கயா அப்படின்னு சொல்லணும். இது உடைந்து விட்டது, யஹ் டூட்கயா, இது உடைந்து விட்டது, யஹ் டூட்கயா. இது உடைந்து விட்டதா அப்படின்னு நம்ம க்வெஸ்சனாக சேர்க்குறப்போ இதோட நம்ம ஹேக்யா அப்படின்னு சேர்த்து எழுதணும். இது உடைந்து விட்டதா அப்படின்னா யஹ் டூட்கயா ஹேக்யா, யஹ் டூட்கயா ஹேக்யா. இது உடைந்து விட்டதா. என்னுடைய ஃபோன் உடைந்து விட்டது, மேரா ஃபோன் டூட்கயா, என்னுடைய மேரா, என்னுடைய ஃபோன் உடைந்து விட்டது, மேரா ஃபோன் டூட்கயா. அவனுடைய ஃபோன் உடைந்து விட்டது, அவனுடைய அப்படின்னு சொல்கிறப்போ உஸ்கா. அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹ், அவனுடைய அப்படின்னா உஸ்கா. உஸ்கா ஃபோன் டூட்கயா, அவனுடைய ஃபோன் உடைந்து விட்டது. என்னுடைய மனசு உடைந்து விட்டது, மனசு அப்படின்னு சொல்கிறதுக்கு தில், மேரா தில் டூட்கயா, மேரா தில் டூட்கயா. நான் மறந்துவிட்டேன், மறதி அப்படின்னு சொல்கிறதுக்கு பூல், மறதி அப்படின்னா பூல். நான் மறந்துவிட்டேன் அப்படின்னு இறந்த காலத்தில் சொல்கிறப்போ மே பூல் கயா, நான் மறந்துவிட்டேன், மே பூல் கயா. ஏறுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு சட், ஏறுதல் அப்படின்னா சட். ஏறிவிட்டாய், ஏறிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ சட் கயா, சட் கயா அப்படின்னா ஏறிவிட்டாய், ஏறிவிட்டேன்னு இறந்த காலத்தில் சொல்கிறது. பஸ்ஸில் ஏறிவிட்டேன், பஸ்ஸில் ஏறிவிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ பஸ் மே, பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில் சட்கயா, பஸ் மே சட்கயா, பஸ்ஸில் ஏறிவிட்டேன்.
இறங்குதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு உத்தர். இறங்குதல் அப்படின்னா உத்தர், அதை பாஸ்ட் டென்ஸில் இறங்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ உத்தர் கயா, இறங்கி விட்டேன், இறங்கி விட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ உத்தர் கயா. பஸ்ஸிலிருந்து இறங்கி விட்டேன், பஸ்ஸிலிருந்து இறங்கி விட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு சே, பஸ் சே அப்படின்னா பஸ்ஸிலிருந்து இறங்கி விட்டேன், உத்தர் கயா, பஸ் சே உத்தர் கயா, பஸ்ஸிலிருந்து இறங்கி விட்டேன், பஸ் சே உத்தர் கயா. கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு மில் கயா, மில் அப்படின்னா வந்து கிடைக்கிறது, இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் மில் கயா, மில் கயா அப்படின்னா கிடைத்து விட்டது. எனக்கு வேலை கிடைத்து விட்டது, எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே, எனக்கு அப்படின்னா முஜே. நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே, என்னுடைய அப்படின்றதுக்கு மேரா, எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே. முஜே ஜாப் மில் கயா, எனக்கு வேலை கிடைத்து விட்டது, முஜே ஜாப் மில் கயா. கிழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபட் கயா, ஃபட் கயா அப்படின்னா வந்து கிழிந்து விட்டது, ஃபட் கயா. முடிந்து விட்டது ஹோ கயா, முடிந்து விட்டது அப்படின்னா ஹோ கயா. ஹோ அப்படின்ற ரூட் வெர்புக்கு ஆகுதல் அப்படின்னு அர்த்தம், முடிந்து விட்டது ஹோ கயா. தீர்ந்து விட்டது கதம் ஹோ கயா, தீர்ந்து விட்டது கதம் ஹோ கயா. கதம் அப்படின்னா வந்து தீர்ந்து போகிறது, ஃபினிஷ் ஆகிறது, கதம் ஹோ கயா தீர்ந்து விட்டது. தண்ணீர் தீர்ந்து விட்டது பானி கதம் ஹோ கயா, தண்ணீர் தீர்ந்து விட்டது பானி கதம் ஹோ கயா. வேலை முடிந்து விட்டது காம் கதம் ஹோ கயா, வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காம், காம் கதம் ஹோ கயா, வேலை முடிந்து விட்டது. ஃபோனில் பேலன்ஸ் தீர்ந்து விட்டது ஃபோன் மே பேலன்ஸ் கதம் ஹோ கயா, ஃபோனில் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபோன் மே பேலன்ஸ் கதம் ஹோ கயா. கடை அடைக்கப்பட்டு விட்டது, கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு துக்கான், துக்கான் அப்படின்னா கடை. அடைக்கிறது க்ளோஸ் பண்ணுறது அதுக்கு வந்து பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்த் அப்படின்னா வந்து அடைக்கிறது க்ளோஸ் பண்ணுறது. கடை அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா துக்கான் பந்த் ஹோ கயா, கடை அடைக்கப்பட்டு விட்டது துக்கான் பந்த் ஹோ கயா. கடை திறந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு துக்கான் குலா ஹே க்யா, துக்கான் குலா ஹே க்யா அப்படின்னா கடை திறந்திருக்கிறதா. நஹி துக்கான் பந்த் ஹோ கயா, இல்லை கடை அடைக்கப்பட்டு விட்டது, நஹி துக்கான் பந்த் ஹோ கயா. சண்டை ஏற்பட்டது அப்படின்னா ஜகுடா, சண்டை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜகுடா, ஜகுடா ஹோ கயா, சண்டை ஏற்பட்டது ஜகுடா ஹோ கயா. நேற்று காலேஜில் சண்டை ஏற்பட்டது, நேற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கல், காலேஜில் அப்படின்னா காலேஜ் மே, ஜகுடா ஹோ கயா, சண்டை உண்டாயது, கல் காலேஜ் மே ஜகுடா ஹோ கயா, நேற்று காலேஜில் சண்டை உண்டாயது. சாப்பாடு ரெடியாகி விட்டது கானா தயார் ஹோ கயா, கானா சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு தயார் ஹோ கயா, கானா தயார் ஹோ கயா, சாப்பாடு ரெடியாகி விட்டது. பழுதடைதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கராப், இதோட பாஸ்ட் டென்ஸில் கராப் ஹோ கயா, கராப் ஹோ கயா அப்படின்னா பழுதடைதல், கெட்டு போகிறது, அழுகி போகிறது, அந்த மாதிரி நிறையா மீனிங் யூஸ் பண்ணுவாங்க கராப் அப்படின்ற வேர்டு. டிவி கராப் ஹோ கயா, டிவி பழுதடைந்து விட்டது. காய்கறிகள் கெட்டு போய் விட்டது சப்ஜி கராப் ஹோ கயா, சப்ஜி அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். என்னுடைய கனவு நிறைவேறிவிட்டது என்னுடைய மேரா, கனவு சப்னா, நிறைவேறுதல் அப்படின்றதுக்கு பூரா, நிறைவேறுதல் அப்படின்னா பூரா. நிறைவேறி விட்டதுன்னு பாசனம் சொல்கிறப்போ பூரா ஹோ கயா, மேரா சப்னா பூரா ஹோ கயா, என்னுடைய கனவு நிறைவேறிவிட்டது, மேரா சப்னா பூரா ஹோ கயா. நாங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டோம், நாங்கள் ஹம் வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கர், சேர்ந்து விட்டோம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஹுன்ச், பஹுன்ச் அப்படின்னா ரீச் பண்ணுறது. முன்னாடி நம்ம பார்த்தோம் சப்ஜெக்ட் வந்து ஆணாக இருந்தால் நம்ம கயான்னு எழுதணும், சப்ஜெக்ட் வந்து பெண்ணாக இருந்தால் நம்ம கயி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து பண்மையில் வர்றப்பையும் நம்ம வந்து மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் நம்ம கயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹம் நாம் அப்படின்னு பண்மையில் வரனால நம்ம இங்கே கயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், ஹம் கர் பஹுன்ச் கயே. நாலு மணி ஆகிவிட்டது அப்படின்னா நாலு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சார், நாலு அப்படின்னா சார், மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு பஜ், சார் பஜ் கயே, சார் பஜ் கயே. இங்கே வந்து சார் அப்படின்றது நம்ம பண்மையில் சொல்கிறனால நம்ம இங்கே கயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம், நாலு மணி ஆகிவிட்டது சார் பஜ் கயே.
ஹிந்தியில் உள்ள எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஜெண்டர் இருக்கும். ஒன்று இல்லாட்டி ஆண்பாலாக இருக்கும், அப்படி இல்லைனா பெண்பாலாக இருக்கும். அந்த மாதிரி பெண்பாலில் வர வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து கயி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். வண்டி வந்துவிட்டது, காடி ஆகி. காடி அப்படின்னா வண்டி, அது வந்து ஹிந்தியில் பெண்பாலாக சொல்லுவாங்க. வண்டி வந்துவிட்டது, காடி ஆகி. லேட்டாகி விட்டது, தாமதமாகி விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் ஹோகை. தேர் அப்படின்னா தாமதம், அது வந்து ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. தேர் ஹோகை, தாமதமாகி விட்டது. இது நம்ம கொஷினாக கேட்குறப்போ லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம்னா நம்ம ஹேக்யா அப்படின்னு சேர்த்துக்கணும். தேர் ஹோகை ஹேக்யா, லேட் ஆயிடுச்சா. தேர் ஹோகை ஹேக்யா, மிகவும் தாமதமாகி விட்டது. பகுத் தேர் ஹோகை, மிகவும் தாமதமாகி விட்டது. பகுத் தேர் ஹோகை. பகுத் அப்படின்னா மிகவும். சிறிது நேரமாகிவிட்டது, தோடி தேர் ஹோகை. சிறிது நேரமாகி விட்டது அப்படின்னா தோடி தேர் ஹோகை. தோடி அப்படின்னா கொஞ்சம், சிறிது அந்த மாதிரி. திருமணம் ஆகிவிட்டதா, எப்படி திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷாதி ஹோகை. ஷாதி, ஷாதினா திருமணம், அது வந்து ஹிந்தியில் பெண்பாலாக சொல்லுவாங்க. ஷாதி ஹோகை, திருமணம் ஆகிவிட்டது, இல்லாட்டி திருமணம் ஆகிவிட்டதா அப்படின்னா ஷாதி ஹோகை. என்னுடைய வண்டி நின்றுவிட்டது. என்னுடைய மேரி வண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு காடி, மேரி காடி. ஸ்டாப் ஆகிறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்தியில் பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் டென்ஸில் பந்து ஹோகை, என்னுடைய வண்டி நின்றுவிட்டது. மேரி காடி பந்து ஹோகை. இங்கே காடி அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே மேரி காடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம், இல்லாட்டி மேரா அப்படின்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஹிந்தியில் இறந்த காலத்தில் பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.